வணக்கம் நண்பர்களே. மொபைல் லெஜெண்ட்ஸில் புதுசாக ஒரு கதாநாயகியை வெளியே விட்டுருக்காங்க. அவள் பேர் மெலிசா. இவள் பார்க்கறதுக்கு நல்லா மெலிசா தான் இருக்கா, அதனால தான் மெலிசான்னு பேர் வச்சுருப்பாங்களோ. இவளை இப்போதைக்கு திருப்ப முடியல. பின்னாடி முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா என்னால் இவளை பிடிச்சி திருப்ப முடியல. பார்க்கறதுக்கு ஆர்கேனில் வர ஜிங்ஸ் மாதிரி இருக்கா. இவனுங்க இன்னும் மற்றவங்கள காப்பி அடிக்கிறாங்கன்னே தெரில. எவ்வளவோ காசு செலவு பண்ணி என்னென்னமோ பண்ணுறானுங்க, சொந்தமாக யோசித்து எழுத காசு செலவு பண்ண மாட்டானுங்க. மெலிசா இவ்வளோ மெலிசான ஊசியை வச்சு என்ன பண்ணுவா, அதை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். எப்படி நடக்கிறா பாருங்க, சரியான கிறுக்கு மாதிரி நடக்கிறா. கையில் வேற ஊசியை வச்சு சுற்றினுங்கிறா. மெலிசாவோட இயற்கை சக்தி பொம்மையை குத்து. பார்த்தீங்கன்னா எனக்கு யார் மேலேயாவது கோவம் இருந்தாவே நான் போட்டு பொம்மையை தான் குத்து குத்துன்னு குத்துவேன். கலாய்ப்பியா 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 அதை மாதிரி தான் மெலிசாவும். ஆனால் அவள் குத்த போகிற பொம்மை பில்லி சுனியை வச்ச பொம்மை, அது உங்களை குத்தும். பார்த்தீங்கன்னா அவளோட இயற்கை சக்தி பொம்மைகளுக்கு அதிக தாக்கத்தை உண்டாக்கும். அது என்ன பொம்மைன்றதை நாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். மெலிசாவோட முதல் திறன் தடுக்கி விழு. இதை பயன்படுத்தணும்னு மெலிசா அப்படியே தடுக்கி விழுற மாதிரியே அப்படியே நின்றுவா. பார்த்தீங்கன்னா எல்லா தீரர்களுக்கும் இதை மாதிரி ஒரு திறன் இருக்குது. அப்படியே முன்னாடி போய் குட்டிக்காரணம் போடுறது, அப்படி போட்ட பிறகு அவங்களோட தாக்குற வேகம் அதிகமாகும். அதுதான் மெலிசாவுக்கும். நீங்கள் காட்ட திசையில் பாய்வா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அவளோட தாக்குற வேகம் அதிகமாக இருக்கும். இதுதான் மொக்கையாக இருக்கும், இனிமே வரதெல்லாம் நல்லா இருக்கும் பாருங்கள். மெலிசாவோட ரெண்டாவது திறன் இந்தா பொடி பொம்மை. இதை பயன்படுத்தணுன்னே மெலிசா ஒரு பொம்மையை தூக்கி அடிப்பா. இந்த பொம்மை விழுந்து வெடிக்கும் போது அது பக்கத்தில் இருக்க எல்லா எதிரிங்களையும் பிடிச்சி வச்சுக்கும். ஒருவேளை இந்த பொம்மையை நீங்கள் அடிச்சிங்கன்னா இந்த பொம்மையில் மாட்டிருக்க எதிரிங்களுக்கு அடிவிழும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் முதல் திறனை பயன்படுத்தி தாவுனீங்கன்னா இந்த பொம்மையில் மாட்டிகிட்டு இருக்க எதிரிகள் பொம்மையை நோக்கி இழுக்கப்படுவாங்க. கடைசியாக மெலிசாவோட உச்சகட சக்தி இதை பயன்படுத்தணுன்னே அடுத்த அஞ்சு நொடிக்கு மெலிசாவை சுத்தி இருக்கிற எல்லா எதிரிகளும் தூக்கி எறியப்படுவாங்க. பாத்தீங்கன்னா இது யாரையும் முழுசா தூக்கி எறியறது இல்ல, இது கொஞ்ச நேரம் விட்டு விட்டு எல்லாரையும் பின்னாடி தள்ளி விடுது, அதே நேரத்துல தாக்கத்தையும் உண்டாக்குது. ஆனா இதை பயன்படுத்தியிருக்கும் போது கூட எதிரிகள் உள்ள போந்து உங்களை கஜெக்டா பண்ண முடியும். பாத்தீங்கன்னா ஜீலாங் மாதிரியான ஆட்கள் இவ்வளவு நீட்டான இது வச்சிருக்காங்கல்ல ஈட்டி, அதை வச்சு அழகா தூக்கிடலாம். ஆனால் மக்களே இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட நண்பர்களுக்கும் சேர்த்து பாதுகாப்பாக தரும். சரி மக்களே, இப்போது அட்வான்ஸ் சர்வரில் செஞ்ச சில மாற்றங்களை பற்றி பார்க்கலாம். இன் வழக்கம் போல் நிறைய மாற்றங்கள், அதை நான் படிக்க கூட போகிறதில்ல, ஏன்னா இது அடிக்கடி மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவன் பேயாக இருக்கும்போது அவனோட தாக்கத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க. அலுஸ் அவனோட இயற்கை சக்தியிலேருந்து கிடைக்கிற தாக்கத்தையும் அவனோட மெய்தாக்க வளர்ச்சியும் அதிகப்படுத்தியிருக்காங்க. நத்தன் பார்த்தீங்கன்னா அவனோட உச்சகட சக்தி மட்டும்தான் ரொம்ப கட்டுக்கடங்காமல் இருக்குது அப்படின்னு அதோட குளிர நேரத்தை ரொம்ப அதிகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் மக்களை இவனை பேன் பண்ணுங்க தயவு செஞ்சு, ஏன்னா இது பத்தாது. அடுத்தது டைரோத். அவனோட திறன் ரெண்டை கொஞ்சம் குமிக்கிருக்காங்க, அது இப்போது சீக்கிரமே குளிர்ந்துடும். நாலு நொடின்றது ரொம்ப அதிகமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் அவனோட திறன் ரெண்டோட ரெண்டாவது பாகத்தை பயன்படுத்தாமல் இருந்தால், அதாவது இப்படி இடிச்சிட்டு கம்முன்னு நின்ட்டிங்கன்னா அது இதை மாதிரி இடித்ததும் குளிர ஆரம்பிச்சிடும். அதாவது நீங்கள் பாஞ்சிட்டு சும்மா நின்னீங்கன்னா உடனே உங்களால் உங்களோட திறன் ரெண்டை பயன்படுத்த முடியும். அதாவது இப்படி பாஞ்சி அடிக்காமல் இருந்தா எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஏற்றிடாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஃப்ரேயா. அவளோட திறன் ஒன்னோட குளிர நேரத்தை கம்மி பண்ணியிருக்காங்க, ஆனால் உச்சக்கட்ட சக்தி குளிர நேரத்தை அதிகப்படுத்திட்டாங்க. டெர்சில்லா இவன் இன்னும் தண்டமாக தான் இருக்கான். இப்போது இதை மாதிரி சுத்தியில் வச்சு இழுத்து விட்ட பிறகு அது யாரையாவது பிடிச்சிருச்சுன்னா அதுலேருந்து கிடைக்கிற நகர்ற வேகம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் திறன் ரெண்டோட வேக குறைப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது ஃபேனி. இப்போது அருவியில் இருக்கும்போது அவளோட ஆற்றல் கொஞ்சம் சீக்கிரமாக அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவளோட திறன் ரெண்டு இப்போது கம்மியான ஆற்றலை பயன்படுத்தும். அடுத்தது கிளாட். அவனோட குரங்கை கொஞ்சம் சக்தியாக்கியிருக்காங்க, இப்போது அவனோட குரங்கு கொஞ்சம் அதிக தாக்கத்தை உண்டாக்கும். அதே மாதிரி அவன் திறன் ரெண்டை வச்சுட்டு ஓடுற குரங்கும் இப்போது கொஞ்சம் அதிக தாக்கத்தை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆட்டத்தோட ஆரம்பத்தில் அவனோட திறன் ஒன்று கொடுக்குற தாக்கிற வேகமும் ஓடுற வேகமும் இப்போது கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது சாங்கி. இப்போது அவளோட திறன் ரெண்டு வழியாக அவளுக்கு கிடைக்கிற நகர்ற வேகத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவளோட சாதாரண அடிகளோட தாக்கத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது சில்வானாஸ். அவளோட இயற்கை சக்தியிலேருந்து கிடைக்கிற தாக்கத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க. அவளோட திறன் ரெண்டு இப்போது கொஞ்சம் கம்மியாக இழுக்கும். அதுக்கு பதிலாக அவளுக்கு மந்திர உயிரை உறிஞ்சும் சக்தியை கொடுத்துருக்காங்க. இனிமே அவளோட உச்சகட சக்தி அவளுக்கு உயிரை உறிஞ்சிற சக்தியை தராது. அடுத்தது எல்கூட். இப்போ அவனோட திறன் ஒன்று, அவன் சும்மா சும்மா பாஞ்சாலாம் இப்போ அவனோட முதல் திறன் அவனுக்கு கொடுக்க தராது. அது எதிரிங்க மேலேயும் காட்டு விலங்குகள் மேலேயும் மட்டும்தான் வேலை செய்யும். சரி மக்களை, இதோட இந்த காணொலி முடிக்கிறது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்னு கீழே கருத்துக்களில் பதிவு செய்யுங்க. ஆனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.